வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு ரெண்டு வகையான கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் போல் சீரகம், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 10 எடுத்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையாக சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் மீடியம் சைஸாக ஒரு 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேஸ் அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்பயும் போல் கடுகு உளுந்து பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டினோம்னா அருமையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது வந்து ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக 2 வெங்காயம், பெரிய வெங்காயம். இப்போ இது கூடவே ஒரு 20 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து குட்டியாக இருக்கிறதுனால 20 எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சின்ன சின்ன மிளகாய் தான். இப்போ ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக 2 தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. கேஸ் அமர்த்திடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வந்துட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த சட்னியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த ஓரம்லாம் நல்லா அப்படியே நுரைச்சி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அமர்த்திக்கலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை ஊத்தப்பம் பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.